இரண்டு வயதான இந்த பெண் குழந்தை தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழக்க பெற்றோர் கதறி கொண்டிருக்கின்றனர். ஒரு மாசம் திருப்பத்தூரை அடுத்த பெரியகரம் பகுதியைச் சேர்ந்த சுந்தர் ராதிகா தம்பதிக்கு கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்றது. திருமணமாகி 10 ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இன்றி தவித்தவர்களுக்கு வரம் கிடைத்ததை போன்று பெண் குழந்தை பிறந்தது. கௌசிகா என்ற பெயர் சூட்டி அந்த குழந்தையை ஆசை ஆசையாக வளர்த்த பெற்றோர் தற்போது பரிதவித்துக் கொண்டிருக்கின்றனர். வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை கௌசிகா எதிர்பாராத விதமாக வீட்டின் முன்பாக கட்டப்பட்டிருந்த நீர்த்தேக்க தொட்டியில் தவறி விழுந்திருக்கிறார். எதேச்சையாக வெளியே வந்த சுந்தர் ராதிகா தம்பதி தண்ணீர் தொட்டிக்குள் கௌசிகா விழுந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததோடு உடனடியாக குழந்தையை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே அந்த குழந்தை உயிரிழந்து விட்டதாக கூறவே பெற்றோரும் உறவினர்களும் கதறி அழுதனர். குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனை செய்யாமல் தர வேண்டும் என கோரி பெற்றோரும் உறவினர்களும் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் குழந்தை கௌசிகாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருமணமாகி 10 வருடங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தை தற்போது தங்களிடம் இல்லை என பெற்றோர் கதறி அழுதது காண்போரை கண் கலங்க வைத்தது.